வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மின்வாரியத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி நிறைய பேர் வந்து மோசடி செய்கின்றன. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் டிஎன்இபிலேருந்து வருகின்ற அனைத்து நோட்டிஃபிகேஷன்களும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். மின்வாரியத்தில் வேலை வாங்கி தருவதாக 82 லட்சம் மோசடி செய்த உதவி பொறியாளரை கண்டித்து தர்ணாவில் ஈடுபட்ட வாலிபரால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை தண்டையார்பேட்டை இரட்டைக்குழி தெருவைச் சேர்ந்தவர் சுரேஷ், வயது வந்து பார்த்திங்கன்னா 31 இருக்கும். வடசென்னை அனல் மின் நிலையத்தில் உதவி பொறியாளராக வேலை பார்த்த பாபு, வயது 43 என்பவருடன் தேவாலயம் ஒன்றில் பழக்கம் ஏற்பட்டது. மின்வாரியத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி 40 லட்சம் ரூபாய் வந்து சுரேஷிடம் பாபு வாங்கியுள்ளார். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா, நவம்பர் மாதம் 2016 மின்வாரியத்தில் டெண்டர் எடுத்து தருவதாக கூறி 42 லட்சம் வந்து ரூபாயும் ரொக்கமாக பெற்றதாக தெரிகிறது. இந்த பணத்தை வந்து திருப்பி கேட்ட சுரேஷை பாபு என்பவர் பார்த்திங்கன்னா அடியாட்களை கொண்டு மிரட்டியுள்ளார். 800 போலீஸாரிடம் வந்து புகார் அளித்தார் சுரேஷ். குற்றம் சாட்டப்பட்டுள்ள உதவி பொறியாளர் பாபு கடந்த ஆண்டு ரவணம்மாள் என்பவரிடம் அவரது மகனுக்கு மின்வாரியத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி சுமார் 18 லட்சம் ரூபாய் பணம் வாங்கும் வீடியோ வந்து வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி யாரும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம், கூடிய விரைவில் நிதி நிலையை பொறுத்து வந்து தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு பணி நியமன ஆணை வந்து வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.